தமிழகத்தில் சிலிண்டர் விலை 918 ஆக குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விலை குறைப்பின் மூலமாக சிலிண்டர் விலை நாடு முழுவதும் 200 ரூபாய் குறைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்தில் சிலிண்டர் விலை 918 ரூபாயாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இந்த 200 ரூபாய் விலை குறைப்பின் மூலமாக ஏற்கனவே விற்கப்படக்கூடிய சிலிண்டரின் விலையிலிருந்து 200 ரூபாய் குறைக்கப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் 918 ரூபாயாக இந்த விலை குறைய வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்த அண்மை செய்தியும் நாம் பார்த்து வருகிறோம். மத்திய அரசு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைக்கப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து தமிழகத்தில் சிலிண்டர் விலை இனி வரக்கூடிய நாட்களில் 1118 ரூபாயிலிருந்து 918 ஆக குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உஜ்வாலா திட்ட சிலிண்டர்களை பயன்படுத்துபவர்களுக்கு கூடுதலாக 200 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ். தற்பொழுது நம்ம பார்த்தோன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த 200 ரூபாய் விலை குறைப்பின் மூலமாக தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் சிலிண்டர் விலை 918 ஆக குறைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. யார் யாரெல்லாம் இதன் மூலமாக பயனடைய இருக்கிறார்கள், யாரெல்லாம் இந்த விலை குறைப்பிற்கான பயனாளிகள், அது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக இந்த கேஸ் சிலிண்டர் பொறுத்தவரையிலே நான் முன்பே குறிப்பிட்டது போல அனைத்து தரப்பினரது வீடுகளிலுமே கேஸ் சிலிண்டர் என்பது பயன்பாட்டில் இருக்கின்றது. குறிப்பாக தமிழகம் போன்ற வளர்ந்த மாநிலங்களிலே பெரும்பான்மையான வீடுகள் ஏறக்குறைய 80 முதல் 90% வீடுகளிலே கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு சில மாநிலங்களில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதார அளவிலே வளர்ச்சி அடையாத சில மாநிலங்களில் மட்டும் இந்த கேஸ் பயன்பாடு என்பது குறைவாக இருக்கின்றது. காரணம், அவர்களுக்கு இந்த மாதம் மாதம் கேஸ் சிலிண்டர் வாங்கி பயன்படுத்துவதற்கான பொருளாதாரம் இல்லாத சூழல் இருக்கின்றது. எனவே அதனை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு 2016 ஆம் ஆண்டு உஜ்வாலா திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது. அதன்படி இலவசமாக கேஸ் அடுப்பு கொடுப்பது, அதே போல சிலிண்டர் கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு, அதாவது அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர்களுக்கு அதிகமான சிலிண்டர் தேவைப்படும் என்பதனால்தான் ஒரு வீட்டிற்கு 2 சிலிண்டர் வரை கொடுக்கப்படுகின்றது. அதற்கு மேல் வாங்கினால் கூடுதல் விலை என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. எனவே இந்த சூழலில் மாதம் மாதம் வாங்கக்கூடிய இந்த எப்படி எரிபொருள், பெட்ரோல் டீசல் போன்றவை வந்து தொடர்ச்சியாக விலை ஏறி வந்த நிலையிலே வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை அனுபவித்து வந்தார்கள். அதுபோல இல்லத்தரசிகள் பெரும் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த கேஸ் விலை உயர்வு என்பது இருந்து வந்தது. எனவே இது ரக்ஷா பந்தன் கிஃப்ட் என்ற அடிப்படையிலே மத்திய அரசு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது 1118 ரூபாய்க்கு இந்த கேஸ் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதாவது 900, 1000 அந்த நிலையெல்லாம் கடந்து 1118 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விற்கக்கூடிய நிலையில் அதை பார்த்து பார்த்து செலவு செய்யக்கூடிய அந்த கேஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வந்தது. எனவே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு 200 ரூபாய் குறைக்கப்படும் என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக இது வெளியாகி இருக்கின்றது. காரணம், ஏறக்குறைய இந்த கேஸ் விலை குறைக்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடாத, கோரிக்கை வைக்காத கட்சியே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும், தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும், பல்வேறு மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்களும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வைத்து வந்தார்கள். ஏனென்றால் கேஸ் பயன்பாடு என்பது அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது. எனவே இதை எந்த வகையிலெல்லாம் கட்டுப்படுத்த முடியும், மத்திய அரசு ஒரு மானியத் தொகை போல கொடுத்து இந்த கேஸ் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வந்தால் இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வந்தார்கள். அந்த கோரிக்கையை மத்திய அரசு மிக தீவிரமாக பரிசீலித்து வந்தது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேட்கும் போதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த உஜ்வாலா திட்டத்தில் கேஸ் சிலிண்டர் பெறக்கூடியவர்கள், இந்த கேஸ் அடுப்பு பெறக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தொடர்ந்து மாதம் மாதம் அதிகமான தொகை கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு முதற்கட்டமாக 200 ரூபாய் மானியம் கொடுக்கலாமா என்பது குறித்து பரிசீலித்து வருகிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே இன்று காலையிலே மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடுவதாக அறிவிக்கப்பட்ட போது கூட இந்த அறிவிப்பு வெளியாகும் என்றுதான் தகவலாக வெளியாகி இருந்தது. எனவே அந்த தகவலினுடைய அடிப்படையிலே இன்றைய தினம் அந்த அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையிலே ஒரு அதிர்ச்சியாக, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஒரு இன்ப அதிர்ச்சி என்று நாம் குறிப்பிடலாம்.
அனைவருக்குமே 700 ரூபாய், அதாவது வந்து இந்த கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே 700 ரூபாய் விலை குறைகிறது. அது மட்டும் இல்லாமல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கூடுதலாக 200 ரூபாய் விலை குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள் எனவும் மத்திய அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். இனி கேஸ் சிலிண்டரினுடைய விலை என்பது 1118 ரூபாய்க்கு பதிலாக 918 ரூபாய்க்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அறிவிப்பு உடனடியாக செயல்பாட்டிற்கு வரும் என்றும் இனி அடுத்தடுத்து நாம் கேஸ் சிலிண்டர் வாங்கும் போது இந்த மத்திய அரசினுடைய இந்த விலை குறைப்பை நாம் நேரடியாக பார்க்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் மீதான விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையிலே அதனை குறைப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அதன் பிறகு தற்போது கடந்த சில மாதங்களாக பெட்ரோல் டீசல் விலையில் பெரிய அளவிலே எந்த மாற்றங்களும் இல்லாமல் தொடர்ந்து ஒரே மாதிரியான நிலை என்பது இருந்து வருகின்றது. எனவே இந்த கேஸ் சிலிண்டர்னுடைய விலை உயர்வுக்கும் தற்போது தீர்வு காணப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான உங்களுடைய தற்போதைய விரிவான விவரங்களுக்கும் நன்றி ராஜேஷ். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு.